வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, இன்று சற்று வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல். நம்மிடம் கலந்துரையாட வந்திருக்கிறான் தம்பி நவீன் பாண்டி. தம்பி நவீன் பாண்டியை நம்முடைய ஆசிரியர் நங்குசாமி யூடியூப் சேனல் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க தம்பி, வணக்கம். தம்பி பற்றி கேட்போம், உன்னை பற்றி சொல்லி பார்க்கலாம். அதாவது ஐயா, என் பெயர் நவீன் பாண்டி. நான் கொங்கு மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். தற்போது நான் இங்கு நீங்கள் அழைத்தமைக்கு ஏற்றபடி நான் இங்கு வந்திருக்கிறேன். சரி தம்பி. நவீன் பாண்டி கொங்கு ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? சரி, உங்களுடைய எய்ம், நோக்கம் என்ன? எதற்காக நீங்கள் வந்து படிக்கிறீங்க? ஐயா, இப்பொழுது வந்து பார்த்துட்டிங்கனாக்க என்னுடைய எய்ம் தமிழ் ஆசிரியராக ஆக வேண்டும் என்பது ரொம்ப சிறப்பு எனது எய்ம். அதாவது, ஏன் அந்த தமிழ் ஆசிரியர் என்பதனை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால், அதாவது தமிழ் என்பது பழமை மிக்க மொழி, சிறப்பு மிக்க மொழி. அதனை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சிறந்த ஒன்று. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா முன் தோன்றா காலத்தே மூத்த மொழி தமிழ் மொழி இல்லைங்களா? அதனால் வந்து தமிழ் தான் வந்து உலகத்திலேயே தொன்மையான அதொரு மொழி, செம்மொழி. அந்த தமிழ் மொழியில் வந்து நான் வந்து முதுகலை படிப்பு படிப்பேன், ஆராய்ச்சி படிப்பு படிப்பேன், அதில் வந்து நான் நிறைய சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறான் தம்பி நவீன் பாண்டி. நவீன் பாண்டிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். எதுவும் திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. சொல்லுங்க. தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அறிவு அருமாறு. அதாவது அதிகாரம் வந்து 40 கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் இருக்கு. 396வது குரலா இந்த குரலை வந்து ஐயன் திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறாரு. என்ன விளக்கம்? அதாவது, மணற்கேணி என்பது நம் தோண்ட தோண்ட அதில் தண்ணி ஊறிக்கொண்டே தான் இருக்கும். அதே போல நாம் புத்தகங்களை புரட்டி புரட்டி படிக்க படிக்க நமது அறிவும் ஊறிக்கொண்டு இருக்கும். அருமை அற்புதமாக சொல்லிட்டா. அப்படி தொட்டு அனைத்தூரும் மணற்கேணி, தோண்ட தோண்ட மணற்கேணியாவது நீரை தந்துக்கிட்டே இருக்கும், நீர் பெருகி வரும். அதுபோல் கற்க கற்க பல பல நூல்களை படிக்க படிக்க நமக்கு அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஓமை சொல்கிறார் பாருங்க. எப்படி படிக்கிறது? பள்ளிக்கூட புத்தகங்களை படிக்கணும், அதோட நூலகங்களுக்கு சென்று படிப்பதை ஒரு நல்ல பழக்கமாக குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் கட்டாயம் ஏதோ ஒரு பழக்கமாக எடுத்துக்கொண்டு நிறைய நூல்களை படிக்க வேண்டும். ஏராளமான நூல்களை படித்ததனால்தான் வந்து மாபெரும் அறிஞர்கள்லாம் இந்த நாட்டில் தோன்றியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்முடைய முன்னோடைய அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இவர்கள்லாம் வந்து, அதுவும் வந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் படிப்பறிவு குறைவு தான், படித்தது பட்டப்படிப்பு படிக்கலை, ஆனால் பட்டறிவு, ஏராளமான நூல்களை படித்து அவர் போல் எழுத முடியுமா, பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனையெல்லாம் வந்து செஞ்சுட்டு மறைந்தார். அதுபோல் நாம் வந்து நாமும் வந்து எதையாலும் சாதிக்க வேண்டும், அதற்கு நிறைய நூல்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இன்றைக்கி வந்திருக்கிற அப்படி தம்பி நவீன் பாண்டி. நவீன் பாண்டி ஒரு யூடியூப் சேனல், வலைவழி சேனல்லாம் வச்சு அதில் ஏதோ தகவல்லாம் சொல்கிற அப்படி, திறமையை காட்டுற அப்படி, என்ன உங்கள் சேனல், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஐயா, நான் எனது சேனல் மூலியமாக நான் இப்பொழுது பேருந்துகளை எடுத்து பேருந்துகளின் நேரத்தை இந்த வழியாக இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருந்து முன் தங்கி போகிறது. மக்களுக்கு பயனுள்ள வகையில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் சொல்ல நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது என்னவென்றால் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த பாட்டுகளை வைத்து சொல்வது தான் மேலாக இருக்கிறது. நம் வாய்ஸை கொடுத்து போடுகிறோம் என்றால் அதில் பல 4 மணி நேரம், 3 மணி நேரம் அதை
ஒரு 30 நொடி வீடியோக்களை நம்ம எடிட் பண்ண தேவை வேண்டி உள்ளது. ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் போடுறதுங்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது. அதனால் வெறும் பாட்டை மட்டும் வைத்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம். இனிமேல் அந்த வீடியோக்களை ஒரு எனது சப்ஸ்கிரைபர் ஒருவர் சொல்லியிருந்தார், நீங்கள் இனிமேல் இந்த வீடியோ மாதிரி போட வேண்டாம், எனக்காக காமெடி வீடியோக்கள் போடுங்கள் என்று கூறியிருந்தார். அதனால் நாம் புதியதாக இந்த ஆயுத பூஜைக்கு மறாவது நாளிலிருந்து நாம் வீடியோ போட ஆரம்பித்திருக்கிறோம். காமெடி வீடியோ அதை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்த அதை தொடர்ந்து தான் நான் மேலும் முன்னேற உங்களின் சப்ஸ்கிரைபர் நீங்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய வந்துட்டு உயர்த்தணும் அப்படிங்கிறது நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் மிஸ்டர் அதாவது டான்சர் பஷீர் அது ஃபுல் கேப்ஸில். நானுடைய பார்க்குறவங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்படி பார்க்குறவங்க தம்பியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லுவா. அப்படி தம்பி வந்து வளரணும், நிறைய அவர் வந்து சாதனைகளை புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்து, வேறு ஏதாவது திருக்குறள் தெரியுமா? வேறு திருக்குறள் என்பது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது முதல் குறளை சொல்கிறேன். அதாவது இந்த முதல் குறள் என்பது திருவள்ளுவர் இயற்றிய முதல் நூலில் எழுதிய முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அகரத்தை முதலாக கொண்டு தான் வந்து எழுத்துக்கள்லாம் வந்து இயங்குது. ஆ அப்படிங்கிற அகரம் அந்த எழுத்தை முதன்மையாக கொண்டு தான் எழுத்துக்கள் எல்லாமே. எத்தனை எழுத்து இருக்குது? 247 எழுத்துக்கள் இருக்குது தமிழ் இல்லையா. அந்த எழுத்துக்கள் ஆ அப்படிங்கிற எழுத்தை தான் வந்து முதன் முதலாக கொண்டு இயங்குது. அதுபோல் இந்த உலகம் இறைவனை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இறைவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்லலை. எப்பொழுதுமே ஒரு உயிர் பிறக்கும் பொழுது தோன்றும் பொழுது தானாக தோன்றாது, அப்பா அம்மா அப்படி உண்டு. அதுபோல் முதன் முதலாக யார் தோன்றினார்களோ அவர்கள் வந்து இறைவன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா கடவுள், அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கடவுள், இப்படி தான் வந்து இருக்குமே ஒழிய வேறு கடவுள்கள்லாம் வந்து அதாவது அவரவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ நம்மளையாட்ட ஆளுங்க வந்து அந்த மாதிரி கடவுள்களை நம்புறதில்லை. கடவுளை மற மனிதனை நினை, மனிதர்களை நினைங்க முதல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கையாக இருக்குது. இப்போ நம்முடைய சேனலுக்கு நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்து தன்னுடைய திறமைகளை தன்னுடைய பற்றிலாம் வந்து தம்பி நவீன் பாண்டி சொன்னா அப்படி அது உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பார்க்கின்ற குழந்தைகள் சிறுவர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய இந்த உரையாடலுடைய நோக்கம். இப்போ இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.